டெய்லியும் பைபிள் வாசிக்க முடியாதவங்க இதை கேட்டு பயன்பெறுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வாழ்க்கைக்கு தேவையான இறைவாரத்தில் என்ன பார்க்க போகிறோம்னா, எசாயா 32, நீதியுள்ள அரசர். இதோ ஓர் அரசர் நேர்மையுடன் அரசாழ்வார், தலைவர்களும் நீதியோடு ஆட்சி செய்வர், ஒவ்வொருவரும் காற்றுக்கு ஒதுங்கிடமாகவும் புயலுக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்தில் நீருள்ள கால்வாய் போலும் காய்ந்த மண்ணில் பெரும் குன்றின் நிழல் போலும் இருப்பர். அப்பொழுது பார்வையுடையவரின் கண்கள் மறைக்கப்பட்டிரா, கேள்வியுடையவரின் செவிகள் அடைக்கப்பட்டிரா, பதறும் நெஞ்சங்கள் அறிவை உணர்ந்து கொள்ளும், திக்குவாயரின் வாய் தயக்கமின்றி தெளிவுடன் பேசும், மூடர் இனி சான்றோர் என அழைக்கப்படார், கயவர் இனி பெரியோர் என கருதப்படார். ஏனெனில் மூடர் மடைமையாய் பேசுகின்றனர், அவர்களின் மனம் தீமை செய்ய திட்டமிடும், அவர்களின் சிந்தை இறை பற்றின்றி தீச்செயல் செய்வதையே நாடும், அவர்கள் ஆண்டவரை பற்றி தவறாகவே பேசுவர், பசித்தோரின் பசி போக்க மாட்டார், தாகமுற்றோருக்கு நீர்த்தர மறுப்பர், கயவரின் நயவஞ்சக செயல்கள் தீமையானவை, வறியோர் வழக்கில் நீதி இருப்பினும் வஞ்சக வார்த்தைகளால் ஏழைகளை அழிக்கும் தீங்கானவற்றை அவர்கள் திட்டமிடுகின்றனர், சான்றோர் உயர்வானவற்றை சிந்திக்கின்றனர், அவர்கள் சான்றாண்மையில் நிலைத்து நிற்பர், தண்டனை தீர்ப்பும் மீட்பும். பகட்டாக வாழும் பெண்களே, எழுந்து என் குரலுக்கு செவி கொடுங்கள், கவலையற்ற புதல்வியரே என் வார்த்தைகளை கேளுங்கள், கவலையற்ற பெண்களே, ஓராண்டும் சில நாட்களும் சென்றபின் நீங்கள் நடுநடுங்குவீர்கள், ஏனெனில் திராட்சை அறுவடை அற்றுப்போகும், கனி கொய்யும் காலம் இனி வராது. பகட்டாக வாழும் மங்கையரே அஞ்சி நடுங்குங்கள், கவலையற்ற மகளிரே நடுநடுங்குங்கள், உடைகளை உரிந்து களைந்து இடையில் சாக்குடைகளை கட்டிக்கொள்ளுங்கள், செழுமையான வயல்களை குறித்தும் வளமான திராட்சை தோட்டத்தை முன்னிட்டும் மாரடித்து ஓலமிட்டு அழுங்கள், முட்களும் முட்புதர்களும் ஓங்கி வளர்ந்துள்ளன, என் மக்களின் நிலத்திற்காகவும் களிப்பு மிகு நகரில் உள்ள மகிழ்ச்சி நிறை இல்லங்கள் அனைத்திற்காகவும் அழுங்கள், அரண்மனை பாலடைமாறு விடப்படும், ஆரவாரமிக்க நகர் வெறுமையாகும், குன்றும் காவல் மாடமும் என்றுமுள்ள குகைகளாகும், அங்கு காட்டு கழுதைகள் கழிப்படையும், மந்தைகள் மேயும், மீண்டும் உன்னதத்திலிருந்து ஆவி நம்மேல் பொழியப்படும், பாலை நிலம் செழுமையான தோட்டமாகும், செழுமையான தோட்டம் அடர்ந்த காடாக தோன்றும், நீதி பாலை நிலத்தில் குடிகொண்டிருக்கும், நேர்மை வளமான வயல்களில் வாழும், நேர்மையால் வரும் பயன் நல்வாழ்வு, நீதியால் விளைவன என்றுமுள்ள அமைதியும் நம்பிக்கையும், என் மக்கள் அமைதி சூழ் வீடுகளிலும் பாதுகாப்பான கூடாரங்களிலும் தொல்லையற்ற தங்குமிடங்களிலும் குடியிருப்பர், ஆனால் காடு அழிய கல்மலை பொழியும், நகரம் தாழ்நிலை அடைவது உறுதி, நீர்வளமிக்க இடங்களில் எல்லாம் பயிர் செய்து தாராளமாக மேயுமாறு மாட்டையும் கழுதையும் அவிழ்த்துவிடும் நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே எமக்கு புகழ்.